இல்ல முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்துல சாதனைகளை சொல்லி தமிழக மக்களுடைய அபிமானத்தை பெற முடியாதவர் இது போன்று தவறான தகவல்களை தந்து மக்களிடம் அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். ஏற்கனவே திமுக ஆட்சியை இரண்டு முறை கலைத்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அவர்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவர் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று வெளி மேடையில் பேசிவிட்டு இரண்டு முறை ஆட்சியை கலைத்த கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருப்பவர், ஜனநாயக விரோத கட்சியோடு கைகோர்த்து கொண்டிருப்பவர் இன்றைக்கு பாஜகவை பார்த்து இவருடைய ஆட்சியை கலைக்க முயற்சி செய்கிறார்கள் என்றெல்லாம் ஒரு வதந்தியை பரப்புவதும் அவதூறு பரப்புவதும் முதலமைச்சருக்கு அழகல்ல. இதன் மூலம் தமிழக மக்கள் இவர்களை வேறு மாதிரியாகத்தான் பார்ப்பார்களுடைய இவர்கள் மீது அனுதாபமோ பச்சாதாபமோ ஏற்பட போவது இல்லை. ஜனநாயகத்தின் குரல்வலையை நெறித்த காங்கிரஸ் கட்சியோடு இருந்து கொண்டு இவர்கள் இப்படி பேசுவது முற்றிலும் தவறு.